நிறைய பேருக்கு சாப்பிடுறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். அதுலயும் ஒரு சில பேரு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு சில உணவுகளை சேர்த்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடறத ஒரு பழக்கமாவே வச்சுப்பாங்க. ஆனா அந்த மாதிரி சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா? நம்ம உடல்ல பல பாதிப்புகளை உண்டாக்கும். அப்படி நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுற அந்த ஒரு சில உணவுகள் நம்ம உடல்ல என்ன மாதிரியான பாதிப்புகளை உண்டாக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் டீ குடிக்கிற பழக்கம் நம்மள பல பேருக்கு இப்ப வரைக்கும் இருக்கு. ஏன், எனக்கே குழந்த பழக்கம் இருக்கு. அப்படி டீ குடிச்சா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு உடனே செரிமானாகும் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா இப்பதான் தெரியுது, அந்த மாதிரி டீ குடிச்சா அஜீர்ண கோளார உண்டாக்கும்னு. சோ இனிமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் யாரும் டீ குடிக்கிற பழக்கத்தை ஃபாலோ பண்ணாதீங்க. சாப்பிடும் போது ஜூஸ் குடிக்கிற பழக்கம் ஒரு சில பேருக்கு இருக்கு. இந்த பழக்கம் ரொம்ப மோசமான ஒரு பழக்கம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்படி செய்யும் போது உங்க உணவுல இருக்க புரோட்டீன், கார்போஹைட்ரேட், கொழுப்பு இதெல்லாம் செரிக்கிறதுக்கு உதவுற நொதிகள் தடுக்கப்படும். அதனால ஜூஸ் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா சாப்பிடறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி குடிச்சுக்கலாம். சில பேரு தயிரோட சேர்த்து வறுத்த உணவுகளை சாப்பிடுவாங்க. இந்த காம்பினேஷன் என்னமோ நல்லதா இருக்கும், ஆனா இது உங்க உடல்ல இருக்க கொழுப்புகளை உடைக்கும் திறனை குறைச்சு கொழுப்புகளோட அளவு அதிகரிச்சிடும். அப்புறம் உடல் எடை அதிகமா இருக்குன்னு சொல்லி யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது. நிறைய பேரு ஜங்க் ஃபுட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஜங்க் ஃபுட்னா என்னன்னு கேக்குறீங்களா? அதான் நம்ம சாப்பிடுற பீட்சா, பர்கர், இது கூட எல்லாம் வந்து ஏதாவது கோகோ இல்ல பெப்சியோ வச்சு சாப்பிடுவோம். இப்படி சாப்பிடுறதுனால நம்ம உடம்புல இருக்க ரத்த சர்க்கரையோட அளவும் கொழுப்புகளோட அளவும் அதிகரிக்கும். அதோட உடல் பருமனையும் அதிகரிச்சிடும். எந்த விசேஷமா இருந்தாலும் ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த அளவுக்கு இனிப்புகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு சில பேர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இனிப்புகளை சாப்பிடுவாங்க. இப்படி சாப்பிடறதுனால உங்க உடல்ல இருக்க கொழுப்புகளை செரிமானம் ஆவறத குறைச்சு உடல் எடையை அதிகரிக்க செய்யும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் இனிப்பு சாப்பிடற பழக்கம் இருந்தா அதை உடனே அவாய்ட் பண்ணிடுங்க. ஞாயிற்றுக்கிழமைனாலே நிறைய பேர் வீட்டுல நான்வெஜ் தான். அதுலயும் ஒரு சில பேரு மட்டனோட உருளைக்கிழங்கு சேர்த்து சமைச்சு சாப்பிடுவாங்க. இப்படி அனிமல் புரோட்டீனோட கார்போஹைட்ரேட்களை சமைச்சு சாப்பிடும் போது வயிற்றுல செரிமான அமிலம் அளவுக்கு அதிகமா சுரக்கும். மேலும் அது அசிடிட்டியை உண்டாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேரு சாப்பிட்டதுக்கு அப்புறம் பழங்களை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனா பழங்கள் சாப்பிடறதுக்கு முன்னாடிதான் சாப்பிடணும், அதுதான் சரியான முறை. இப்படி சாப்பிட்டதுக்கு அப்புறம் பழங்கள் சாப்பிடறதுனால சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்மள பலருக்கும் இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிறு நிறைய தண்ணி குடிக்கிறது தான். இப்படி குடிக்கிறதுனால நம்ம உடல்ல பல ஆபத்துகளை உண்டாக்கும். குறைஞ்சது 1.5 மணி நேரமாவது இடைவெளி விட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும். இதனால செரிமான மண்டலம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்.